Hi friends, Assalamualaikum. Welcome to Kamarun's Kitchen. இன்னைக்கு நாம வெனிலா கப்கேக் பார்க்க போறோம். எப்படி பெர்ஃபெக்ட்டா கப்கேக் செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்கேன். அது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கறோம். இது எல்லாத்தையும் சலிச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மெஷர்மென்ட்ல கரெக்ட்டா செஞ்சோம்னா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வந்துரும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல 200 கிராம் பட்டர் எடுத்துக்கிடுவோம். இது நல்லா க்ரீமியா பீட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் சுகர் எடுத்திருக்கேன், பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அப்பதே நல்லா மிக்ஸ் ஆகும். இது 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கூட பண்ணலாம், இல்லாட்டி எக் பீட்டர் வச்சு நல்லா பண்ணலாம். இப்போ நான் எக் பீட்டர் எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா க்ரீமியா பீட் பண்ணிக்கிறோம். அது கூட இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு 2 முட்டை தேவைப்படும். ஃபர்ஸ்ட் 1 முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறோம். ஓவனா போட்டு தான் நல்லா பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை சேர்த்துக்கிடுவோம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒன்றே ஒன்றா தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடுவோம். இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சளிச்சு வச்சிருக்க மாவு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து கலக்கணும், மொத்தமாக போட்டுடக்கூடாது. இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப எல்லா மாவையும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் பால் கொஞ்சம் மாவு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம சேர்க்கணும். இப்போ ஃபுல்லாக எல்லா பாலையும் சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்லீகான் கப் கேக் உடைய மோல்டு எடுத்திருக்கேன். அதில் கப் கேக் உடைய அந்த பேப்பர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறோம். முக்கால் பகுதி ஃபில் பண்ணால் போதும், ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. ஏற்கனவே நான் அவனை 250 டிகிரியில் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே உள்ளே வச்சு 25 நிமிஷம் பேக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிறாருந்தா உப்பு போட்டு ஒரு பிளேட் போட்டு இந்த மாதிரி பவுல் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபில் பண்ணி வரிசையை அடுக்கி வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீங்கள் இட்லி செய்கிற பாத்திரத்தை கூட நம்ம இட்லி தட்டில் வச்சு கூட நம்ம செய்யலாம். பாருங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. பாருங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.